friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல வாழைக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு மட்டுமே போதும், கூட்டு பொரியல் எதுவுமே தேவையில்ல. குழம்பும் அப்பளமும் வச்சு திருப்தியா சாப்பிட்டு முடிச்சிரலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 வாழைக்காய் எடுத்துர்க்கேன். நல்ல காயான வாழைக்காயில 2 எடுத்துர்க்கேன். தோலை வந்து நம்ம ஃபுல்லா எடுக்க கூடாது. லைட்டா அந்த கத்தி வச்சு இழுக்கும்போது வருதுல, இவ்ளோ மட்டும் போதும். ஃபுல் தோலையை நம்ம எடுத்துற கூடாது. இப்போ இத வந்து சின்ன சின்ன துண்டுகளா இல்லாம கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா நம்ம வந்து கட் பண்ணனும். நான் இத வந்து மூணா கட் பண்ணிட்டு ஒரு பீஸையும் நாலா கட் பண்ண போறேன். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா வரும். இப்போ இத வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போல மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா வந்து எல்லா பக்கமும் போற மாதிரி நல்லா கலந்து வச்சிரலாம். இப்போ இத வந்து நம்ம லைட்டா வேக வைக்கணும். அதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா தடவி வச்சிருக்கோம்ல வாழைக்காய், அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். இவ்ளோ எண்ணெய் போதும், இதுக்கு மேல நமக்கு தேவையில்ல. அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க. அப்ப வந்து வெளிய வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி இருக்கும், உள்ளே வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும். காமிக்கிறேன். இப்போ பாருங்க, வெளிய வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு கத்தி வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியா தான் போகுது. ரொம்ப சாஃப்டாவும் இல்ல, அதே நேரம் ரொம்ப ஹார்டாவும் இல்ல. வாழைக்காவை நல்லா ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும். அதுக்கு அதே panல தேவைப்பட்டுச்சுனா இன்னும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். 1 டீஸ்பூன் போல போதும். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு வெங்காயம், கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கனதும் இதுல 2 தக்காளி, அதையும் வந்து கொஞ்சம் ரஃப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இத மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும். அப்பதான் வந்து தக்காளி நல்லா சாஃப்ட்டா வெந்து வரும். இருக்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட்டா வதங்கி இருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நம்ம நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். மசாலாவும் ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிரலாம். அதுக்கு ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு, கடுகு உடைஞ்சதும் இதுல 4 சின்ன வெங்காயம், அதை வந்து லைட்டா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான சூடுல சிம்ல வச்சிட்டு நம்ம வந்து மசாலா சேர்க்க போறோம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், 2 இருந்து 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட காரத்துக்கு ஏற்ப. இந்த மாதிரி நம்ம எண்ணெயில மசாலா சேர்க்கும்போது குழம்புக்கு வந்து கொஞ்சம் நல்ல கலர் வரும், கொஞ்சம் டார்க் கலர் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சு வச்சிருந்தோம்ல பேஸ்ட், அதை உள்ள சேர்த்துலாம். கூடவே கொஞ்சமாக மிக்ஸி அலசிட்டு அந்த தண்ணி, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து வேக வைக்கணும். அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான மீதி பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். தக்காளியிலே வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அதனால ரொம்ப கொஞ்சமாக நமக்கு வந்து புளி தண்ணி வேணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாக போதும். 2 சின்ன பீஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதுலேருந்து நம்ம அந்த ஜூஸை மட்டும் எடுத்துடலாம். இந்த மாதிரி அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 இருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதிகமாக தேவையில்ல, கம்மியாக போதும். கூடவே 4 முந்திரி பருப்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, கடைசியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மீதி சேர்க்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அது, கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கணும். இருக்கட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல வாழைக்காய், அதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். கூடவே குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி, நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கூட தண்ணியா வைக்க போறேன். அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும் ரெடி ஆகிரும். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கறப்போ பாருங்க அந்த எண்ணெய் எல்லாம் அழகா மிதந்து சூப்பரா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல மறுபடியும் கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். டடா ரெடி ஆயிடுச்சு. சாதம் குழம்பு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த குழம்பை வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வின் சுவை எறும்புகள் மலரட்டும்.